ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கவங்க யாரு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு மனநல ஆலோசகர். இவங்க வந்து சூசைட் ப்ரிவென்ஷன்ல வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சமீபமா தொலைக்காட்சி ஊடகங்கள் பத்திரிகையில பெருசா பேசப்பட்டுட்டு இருக்க செய்தி என்ன அப்படின்னா, 12ஆம் வகுப்பு மாணவி ஒருத்தவங்க வந்து தற்கொலை செய்து கேட்ட செய்தி தான். அதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி இன்னைக்கு நாம இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பேசி தெரிஞ்சு போறோம். லெட்ஸ் வெல்கம் ரேவதி மோகன். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மேம், இந்த இஷ்யூ பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? அதாவது வந்து ஒரு டீனேஜ் கேர்ள் இந்த வயசுல வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் குறித்து வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்டையோ இல்லை வந்து அவங்க வீட்லையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ கூட பெருசா எதுவும் பேசாம இந்த மாதிரி ஒரு சூசைடை வந்து அணுகியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நம்ம எல்லாருக்கு முன்னாடியுமே தான் நான் தப்புன்னு சொல்லுவேன். இவ்வளவு தூரம் நம்மளுக்கு ஒரு லிட்ரஸி ரேட் இருக்கு, ஆனா வந்து நம்ம அதிகமா காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறோமே தவிர, நம்மளையே நம்மள வந்து எப்படி பாத்துக்கிறது? மத்தவங்க ஒருத்தவங்க தப்பா அப்ரோச் பண்ணாங்க, தப்பா பார்த்தாங்க அப்படின்னா, தப்பா பேசினாங்க அப்படின்னா, அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம். பாரதியார் சொல்லியிருக்காரு, வஞ்சகர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்ட்டு. ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த படிச்சு மார்க் வாங்குறதோட போயிடுச்சே. தைரியமா பேசுறதுக்கு நம்மளும் ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்கல. மாடல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துல ரோல் மாடல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிக்கலாம், என்ன ஒரு பயமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த பிராண்டோட தான் அவங்களை பார்ப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவாங்க, இவளை எல்லாருமே டாப்பரா தான் பார்ப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஆத்லீட் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்ப்போம். இப்ப இந்த டீச்சர் தப்பா நடந்துட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸா எல்லாருமே தப்பான கண்ணோட்டத்தோட தான் பாப்பாங்க அப்படின்ற எண்ணத்தாலதான் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்காமலே போயிட்டாங்க. நியூ ஸ்கூலுக்கு மாறினா ஓல்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களை இந்த மாதிரியான கண்ணோட்டத்தோட தானே பாப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதனாலதான் அவ்வளவு டஃப்பான டெசிஷன் வந்து எடுத்துருக்காங்க. எல்லாருக்கு மேலயும் அந்த பொண்ணு நம்பிக்கை இழந்துருச்சு. அவங்களோட ரிலேட்டிவ், ஏதோ ஒரு பக்கத்து வீட்டு தாத்தா, நெய்பர்ஸ், அப்புறம் கூட போற ஃபேக்கல்டிஸ் யாரையுமே நம்ப முடியல அப்படின்னா பெரியவனா மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த பெரியவங்களே இவ்வளவு தப்பா நடந்துக்கிட்டா, குரு தான் எல்லாமே, மாதா பிதா குருன்னு சொல்றோம், அவங்களுமே இப்படி நடந்துக்கிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு டுபிகோட சூசைட் பண்ணிக்கிட்ட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தி இருக்கவங்களை எல்லாம் பிடிக்காததையும் தாண்டி தனக்கே எப்படி ஹேண்டில் பண்ணிக்க தெரியலன்ற அந்த வெறுப்புனாலதான் அவங்க சூசைட் பண்ணிருப்பாங்க. ஜென்ரலா சூசைட் பண்ணிக்கிட்டவங்க நான் இது வரைக்கும் பண்ண ரிசர்ச்ல எல்லாம் பார்க்கும்போது, அட் எண்ட் ஆஃப் தி டே தே செல்ஃப் பிளேம், அவங்களே அவங்களுக்கு பிளேம் பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு ரீசன்னாலதான் தே ஆர் கமிட்டிங் சூசைடுங்க. குறிப்பா வந்து ஸ்கூல் பசங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்போது ஸ்கூல்ல இருக்கவங்க வந்து எந்த மாதிரி வந்து இதை அணுகணும் அப்படிங்கறத வந்து அவங்க பண்ணாம, இப்ப அந்த ஸ்கூல்ஸ் ஹெச்எம்ஏ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ல போனா உரசது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சு கடந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு தவறான சில இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பள்ளி நிர்வாகம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க இது சுத்த அபத்தமான பேச்சு. இது வந்து என்னன்னா அந்த பிரின்சிபலோட பொறுப்பு இல்லாத தனத்தை தான் காட்டுது. இப்போ ஏமா திருப்பி நான் தட்டி கேட்கறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கும். வா, இது எப்படி அவங்களும் ஒரு பொண்ணு தானே, எப்படி அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம். அது வந்து சுத்த அபத்தம். அவங்க என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியாம அந்த பொண்ணு டெம்பரரியா கன்சோல் பண்றதுக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஜென்ரலாவே இந்த ஸ்கூல்னு இல்ல எல்லா ஸ்கூல்ஸுமே தப்பு பண்ற டீச்சர்ஸ் வந்து கண்டிச்சு கேட்கறதே கிடையாது. ஏன்னா அந்த ஃபேக்கல்டி வந்து ரொம்ப வருஷமா இருப்பாங்க, நல்ல ஸ்கூலுக்கு வந்து ஃபெயிலியர் இல்லாம நல்ல ரெப்யூட்டேஷன் வந்து காட்டியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அது தப்பு பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சுப்பாங்க. தப்பு பண்றதுக்கு முன்னாடி நல்ல பேர் சம்பாதிச்சுப்பாங்க, அப்புறமாதான் அவங்களோட அந்த கீழ்த்தனமான வேலை எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே மேம், இதை தாண்டி வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்கூல் டீனேஜர்ஸ்க்கு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ஒரு முதல் அனுபவம் வந்து இந்த மாதிரி கசப்பான அனுபவமா இருக்கும்போது அவங்க எந்த மாதிரி இந்த மாதிரி சூசைடா தேடி போற வேண்டிய சூழ்நிலை இருக்கு, அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்ன அப்படின்னாங்க, செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கறதையும் தாண்டி வெரி ஃபர்ஸ்ட் திங் இப்ப எல்லாமே குட் டச் பேட் டச் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. குட் டச் பேட் டச் கூடவே சேர்த்து அன்வான்டா ஒருத்தவங்க நம்ம டச் பண்ணி பேசுறதும் தப்பு தான் அப்படின்றது நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆமா தானே, உடனே இந்த மாதிரி டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி உயர்ந்தவங்க இந்த தாத்தா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அவங்களுமே இருந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்து இந்த கேஷுவல் டச்லதான் அனுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அன்வான்ட் டச் வந்து அதுக்கப்புறமா ரொம்ப அபியூசிவான டச்சஸ் எல்லாம் வருது.
சோ அது எல்லாமே இப்போ ஒரு கேஷுவலா ஒருத்தவங்களை மீட் பண்றேன்னா ஹாய் ஹலோ ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கறது சகஜம்தான். ஆனா சும்மாவே ஒருத்தவங்களை கையை புடிச்சுக்கிட்டு அந்த ஒரு அபியூசிவான மென்டாலிட்டியோட இருக்கிறவங்களை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தான் வந்து சொல்லி கொடுக்கணும். பெற்றோர்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே இது சம்பந்தமான எஜுகேஷன் தான் ரொம்ப அவசியமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப போலியோ டிராப்ஸ் அப்படிங்கும் போது எராடிகேட் பண்றதுக்கு நம்ம சொல்யூஷன் எடுத்தோமா இல்லையா? எங்க கோவில்ல பார்த்தாலும் ஸ்கூல்ல பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாலும் இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம ஏன் ஒரு சில பீப்புளுக்கு வந்து நம்மளால எஜுகேட் பண்ண முடியாதா? எல்லாரும் சொல்றாங்க எஜுகேஷன் சிஸ்டம் மேல தப்பு இருக்குன்ட்டு, ஆனா தப்பு கிடையாது, நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஆனா தமிழ்ல சொல்லி கொடுக்காததாங்க, பாரதியார் சொல்லாததா, ஔவையார் சொல்லாததா, பாரதிதாசன் சொல்லாததா, பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சொசைட்டி வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சோ ஆனா மார்க் வாங்குறதோட கண்ணோட்டத்தோட தான் நம்ம படிக்க வைக்கிறோமே தவிர லைஃப்ல அப்ளிகபிள் பண்ணணும்னு ஒரு ஒரு டீச்சரும் ஒரு ஒரு பேரண்ட்ஸும் சொல்லி கொடுக்கணுங்க. ஓகே மேம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து தனிமை வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து எந்த சைடு எந்த அளவுக்கு கொடுக்கலாம்? இப்போ பாத்தீங்கன்னா மொபைல் போன்ஸ் மூலயமா தான் வந்து மற்றவங்களுடைய கான்டாக்ட்ஸ், அவங்களுடைய பேசுறது, தனிமையில இருக்கும்போது வந்து ரொம்ப நேரம் அதுல செலவழிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறதை விட அதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாமா? ரொம்ப சூப்பரான க்வெஸ்சன் கேட்டீங்க மனோஜ். என்ன அப்படின்னா இப்போ 2019 கம்பேர் பண்ணும்போது 2020ல 10% சூசைட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பல பேர் சொன்ன காரணம் என்னன்னா என்னால அந்த தனிமை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. தனியா இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா அந்த தனியா இருக்கும் போது நம்மளோட சிந்தனைகள் வந்து என்ன இருக்கு, நம்மளோட செயல்கள் வந்து என்ன இருக்கு, அதை வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இப்போ உங்ககிட்ட வந்து அப்துல் கலாம் பத்தியோ மிஸ்டர் மன்மோகன் சிங் ஜியோ மிஸ்டர் மோடி ஜி பத்தியோ பேச சொன்னா நம்ம நாலு கணக்குல வந்து பேசுவோம். ஆனா உங்களை பத்தி சொல்லுங்க மனோஜ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்ற நேரம் சொல்ற விஷயம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ தனியா இருக்கும் போதுதான் ஒரு ஒரு பீப்புளோட ஒரு பெஸ்ட் இன்வென்ஷன் கொண்டு வர முடியும். ஒரு ஆர்டிஸ்டால ஒரு பெஸ்ட் பெயிண்டிங்கோ ஒரு ரைட்டரால ஒரு பெஸ்ட் போயட்ரி கலெக்ஷனோ பெஸ்ட் ரைட்டப்ஸோ கொண்டுட்டு வர முடியும். ஆனா தனிமையா இருக்கும்போது நம்ம என்ன சிந்திக்கணும் என்ன செயல்படணுங்கிறது பேரண்ட்ஸ் தான் வந்து சொல்லி கொடுக்கணும். இப்போ டூ வீலர்ல போயிட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தவங்க பாதின்னு அந்த பக்கம் வந்து பள்ளம் இருக்கு போகாதீங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டைவர்ட் பண்ணுவோம். ஆனா சொல்ற விதத்தை பொறுத்த ஒண்ணு இருக்கு இல்ல, ஒருத்தவங்க கிண்டலா சொன்னோம்னா நம்ம ஓகே ட்ரெஸ் பண்ணி போய் பாக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரிதான் போன் வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம என்ன பண்ண வேண்டாம்னு சொல்றதையும் தாண்டி என்ன பண்ணணும்ன்றது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோமே. இப்போ கரடி நினைக்காதீங்க அப்படின்னாதான் கண்ணுக்கு முன்னாடி கரடி இமேஜ் வரும், டாங்கி நினைக்காதீங்கன்னா தான் கண்ணுக்கு முன்னாடி டாங்கி இமேஜ் வரும். அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நீ சரியில்லை, நீ தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம், நீ எப்ப பார்த்தாலும் போன் யூஸ் பண்ணிட்டே இருப்ப, எப்ப பார்த்தாலும் விளையாண்டுட்டே இருப்ப இப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஆமா இல்ல நான் இப்படித்தானே நினைப்பாங்க. என் கண்ணு கொஞ்ச நேரம் புக்கெட்ஸ் வைக்கலாமே, என் கண்ணு கொஞ்ச நேரம் விளையாட போலாமே, அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்கணும். இன்னொன்னு, இப்ப உங்க குழந்தை வந்து போன்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா எதனால ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. ஒண்ணு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது ரிலேட்டடான பிளேஸ் கூப்பிட்டு போய் நீங்க காமிங்க, அது ரிலேட்டடான பீப்புளை வந்து நீங்க மீட் பண்ண வைக்கணும். போன்ல ஓயாம கேம் விளையாண்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த கேமை இன் பர்சனா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி வேற என்ன, பீப்புள் கூட சேட் பண்றதுக்கு நிறைய அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்க கூட மனசு விட்டு பேசுங்க. ஒரு விஷயம் என்ன இல்லையோ அதை தான் இன்னொரு பக்கம் தேடணும்னு தோணும். இப்ப வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ரெகுலரா வந்து அவங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்கணும், அவங்க வேலைக்கு போயிட்டு வரணும், அப்புறம் பசங்களும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, இதுக்கு நடுவுல வந்து அடுத்த மற்ற வேலைகள் எல்லாம் வீட்டுல பார்த்துட்டு இருக்கணும். ஸோ எப்படி வந்து தொடர்ச்சியா அவங்க நம்ம கவனத்திலேயே வந்து வச்சுக்கணும், அவங்க கூட எப்படி வந்து அவங்கள பாத்துக்கணும்? இதை என்ன சொல்லுவேன்னா மனோஜ், குவாலிட்டி டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் த குவான்டிட்டி டைம். நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த டைம்ல நம்ம அந்த அளவுக்கு நம்ம குழந்தை மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கணும், நம்ம குழந்தைக்கு நல்ல விஷயம் வந்து சொல்லி கொடுக்கணும், அப்பப்ப மானிட்டர் பண்ணணும். அப்படியே விட்டுருங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்பப்ப மானிட்டர் பண்ணிட்டு தான் வந்து இருக்கணும். ஸோ குவாலிட்டி டைம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு விஷயமும் நம்ம தானே சொல்லி கொடுக்குறோம். இப்போ ஒரு குழந்தை நல்ல விஷயம் பண்ணிடுச்சுன்னா ஏ ஹாப்பி அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸ் சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. அவங்கள நல்ல இல்லாத விஷயம்
கொஞ்சம் கசப்பான சம்பவங்கள் ஒன்னும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் திட்டாங்க, இல்லாட்டி விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன், இவங்க இன்னொரு குழந்தை தள்ளிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயத்த கூட தைரியமா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட் பேரண்டிங். நம்ம பேரண்ட்ஸ் வந்து திரும்ப அந்த குழந்தைய கம்ப்ளைண்ட் பண்றதையும் தாண்டி ஒரு சொல்யூஷன் போக்கஸ்டா இருக்கணும். மனோஜ், இது வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் கொண்ட இதுக்கு உண்டான எஜுகேஷன் இருக்கணும், ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் இதுக்கு உண்டான ட்ரைனிங் தனியா கொடுக்கணும். இப்போ ஒரு ஒரு குழந்தைகளும் நம்ம மீட் ரெகுலரா பார்க்க போறது கிடையாது, ஆனா டீச்சர்ஸ்க்கு இதுக்கு உண்டான சைக்காலஜிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, ரைட். இன்னொன்னு பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லணும்னா, நான் காசு கட்டிட்டேன், நல்ல பெரிய ஸ்கூல்ல சேர்த்துட்டேன், அதோட வந்து உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து முடிச்சு போறது கிடையாது. உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியாம இருக்கலாம், ஆனா ஒருத்தவங்க உங்க குழந்தைய எந்த நோக்கத்தோட அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கறது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கணும். அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு டீச்சர் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க வந்து சப்ஜெக்ட் தாண்டி வேற என்னென்ன விஷயம் எல்லாம் பேசுறாங்க, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதே ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்களோ கிளாஸ்ல குறுக்கு பண்ணிட்டாங்க இருக்கிற மாதிரி இருந்தாலோ அதை வந்து அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் தான் இருந்துட்டு நம்ம குழந்தைங்க கிட்ட வந்து கேட்கணும். சோ இது வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைங்க வந்து எனர்ஜி நல்லா சென்ஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க நல்ல அப்ரோச்சோட பேசுறாங்களா இல்லையா அப்படிங்கறது நல்லா சென்ஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் டவுட்டா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க தயக்கமே பட வேண்டாம், யாரா இருந்தாலும் துணிஞ்சு நீங்க கேள்வி கேளுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன், ஐயோ அவங்களை தப்பா நம்ம பிரதிபலிக்கிறோமா அப்படின்றது வந்து ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், தி லயன் மே பி தி கிங் ஆஃப் தி ஜங்கிள் பட் நாட் தி கிங் ஆஃப் தி ஜூ. அந்த ஃபேக்கல்டி அந்த ஸ்கூலுக்கு வேணா என்ன ஒரு பெரிய ஆளா வேணாலும் எடுத்துட்டு போறான், இல்லாட்டி வேற எந்த ஒரு பர்சனா இருந்தாலுமே. சோ அந்த குழந்தையோட மென்டல் பீஸ் அண்ட் பிசிக்கல் அபியூஸ் பண்றதுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம அதை தட்டி கேட்கறதுல வந்து தப்பே கிடையாது. அப்புறம் வந்துட்டு ஐயோ நான் ஒரு தப்பான பேரண்டா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க புலம்பவே வேண்டாம். அன்சர்டன்டி மே ஹேப்பன் எனி டைம், பட் உங்க குழந்தைய வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண வச்சுக்கணும். இப்ப யாராவது இந்த மாதிரியான எண்ணத்தோட அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா ஈக்குவலா ஷவுட் பண்ணணும், நல்லா கத்தணும், அப்பதான் வந்துட்டு இந்த பர்சன் என்ன பண்ணாங்கன்றத நம்ம தைரியமா சொல்லணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் வந்து ரொம்ப சொல்லி கொடுக்கணும். சோ மார்க்ஸ விட உங்களோட மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணுங்க. ஓகே மேம், இந்த மாதிரி மொபைல் போன்ஸ் ரிலேட்டடா வந்து அதே மாதிரி கேம்ஸ்ல அடிக்ட் ஆன பசங்களும் வந்து பப்ஜி விளையாடி விளையாட விடாததுனால சூசைட் பண்ணிக்கிட்டது, இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க் கம்மியான சூசைட் பண்ணிக்கிறாங்க டீனேஜர்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி கம்மி பண்ணலாம் மேம்? சொசைட்டி நம்ம மேல பண்ற லேபிள் இது இல்லனா இதுதான் ஆப்ஷன் அப்படிங்கற மாதிரியா அவங்க நினைச்சுக்கறாங்க, வேற சான்ஸ் சாய்ஸஸே உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு இப்ப வந்து கேட்டாங்கன்னா ஒரு பிளஸ் டூ படிக்கிற பையன் என்ன ஆப்ஷன்னா டாக்டர் ஆர் இன்ஜினியர். ஓகே பா, என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்டா ஊசி போடுற டாக்டர் அப்படிங்கிறாங்க. என்ஜினியர்னா என்ஜினியர் தான், அதுல போயிட்டு என்ன டிசிப்ளின்னா அது ஸ்பெசிபிக்கா சொல்ல தெரிய மாட்டேங்குது. எஜுகேஷன் நாலேஜ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி இருக்கிற நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ப மாட்டீங்க மனோஜ், இப்ப 2050ல இப்ப இருக்கிற ஜாப்ல 75% ஜாப் இருக்கவே இருக்காது. நம்ம பண்ற வேலை எல்லாமே கம்ப்யூட்டர் தான் பண்ணிட்டு இருக்காது. சோ இதனால ஃபியூச்சர்க்காக தான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். என்னென்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான விஷயம் நம்மளை சுத்தி நடந்துச்சு, மக்களுக்கு என்ன தேவை, உலகத்தை இன்னும் பெட்டரான பிளேஸா மாத்துறதுக்கு, அதையும் தாண்டி உன்னோட உலகத்தை உன்னை நீ வந்து எப்படி பெட்டரான ஒரு பர்சனா ஹேண்டில் பண்றது, எப்படி மாத்திக்கிறது அப்படின்ற விஷயம் எல்லாம் பேரண்ட்ஸ் தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு. அந்த குழந்தை வந்து எந்த விஷயத்துல தனித்துவமா இருக்காங்க, நம்மளுக்கு டைம் இருக்கிறது இல்லையே, நம்ம தான் எப்ப பார்த்தாலும் ஊர் உலகத்துல இருக்கிற குறையே சொல்லிக்கிட்டு இருக்கோமே. சொல்யூஷன் போக்கஸ்டா ரொம்ப கம்மி பேர் தான் பேசிட்டு இருக்காங்க மனோஜ். ஓகே மேம், இதை தாண்டி வந்து லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து டீனேஜ்ல வந்து கண்டிப்பா எல்லாரையும் கிராஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து சப்போஸ் ஒரு பிரேக்கப்போ விட்டுட்டு வர சூழ்நிலையோ அந்த மாதிரி வரும்போது சில பேர் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து சில பேர் பசங்க இருந்துட்டு பொண்ணுங்க வந்து மர்டர் அந்த அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது சில இடங்கள். இதையெல்லாம் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றது, அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி கொடுக்கணும் இந்த முதல் இதுல? நம்மளுக்கு வந்து மனசு விட்டு பேச மாட்டேங்கிறோம் மனோஜ், எல்லாமே ப்ராஹிபிட்டட் டாக் தான். ஆனா அதுக்கப்புறம் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாதுங்க மனோஜ்.
என்ன அப்படின்னா நம்ம சொல்லணும், இதோ பாருங்க இந்த மாதிரி வயசுல இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வர்றது சகஜம்தான், உங்ககிட்ட நிறைய பேர் ரொம்ப அன்பா பேசுவாங்க, ஆனா அது வந்து லவ்னு நினைச்சிட்டு நம்ம லைஃப் லாங் இது கொண்டுட்டு போறது, இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன முக்கியமோ நம்ம அதை பத்தி மட்டுமே போக்கஸ் பண்ணலாமே, நமக்கு இப்போதைக்கு எனக்கு படிப்பு முக்கியம், வேலை முக்கியம், கண்டிப்பா ஒரு லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தவங்க நம்ம சூஸ் பண்ணி ஆகணும், ஆனா அதுக்கு இது ரைட் டைம் கிடையாது. இப்ப அந்த பர்சனா இருக்கிற மாதிரியே இருந்தாலுமே நீ வந்து மென்டலா ஸ்டெபிளைஸ்டா இருக்கணும், இமோஷனலா ஸ்டெபிளைஸ்டா இருக்கணும், பினான்சியலா ஸ்டெபிளைஸ்டா இருக்கணும், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம பேரண்ட்ஸோ வேற எப்படி சொல்றது மேனேஜ்மெண்டும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுல எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ வர்றவங்க எல்லாம் பசங்க தான் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் வந்து அதிகமா வராங்க, படிச்சு முடிச்சிடுறாங்க, ஜாப்ல வந்து செட்டில் ஆயிடுறாங்க, வீட்டுல வந்து மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தே கம் டு மீட் மீ ஆஸ் அ பர்சன். அந்த மாதிரி மேம் எனக்கு அடிக்கடி கோவம் வருது, என்னால எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, இன்னொரு பர்சன் என் லைஃப்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு கேக்குற பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்களும் ஒரு சில இருந்து மேம் நான் ஷார்ட் டெம்பரா இருக்கேன், இன்னொரு பையன் என் லைஃப்ல வந்தா என்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க, ஒரு சில எல்லாம் காலேஜ் படிக்கும் போது எனக்கு பிரேக்கப் எல்லாம் நடந்திருக்கு, இது வந்து நாளைக்கு மேரேஜ் லைஃப்ல வந்து அஃபெக்ட் ஆகுமா, இந்த மாதிரி கேக்குற பீப்புள் எல்லாருமே இருக்காங்க. சோ நம்ம இன்னொன்னு நம்ம சிந்தனை வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும், எந்த பாதையில போகணும் அப்படிங்கறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், பண்ண தப்பையே சொல்லிட்டு இருக்காம என்ன பண்ணணும்ங்கிறது தானே சொல்லணும். இப்ப காசு செலவு பண்றதுக்கு 1000 வழி சொல்லுவாங்க, ஐபோன் வாங்கிக்கோப்பா, ஆப்பிள் வாட்ச் வாங்கிக்கோப்பா, அப்புறம் வந்து டைமண்ட் ஜுவல்லரி வாங்கிக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா அது சம்பாதிக்கிறதுக்கும் அதை சேர்த்து வைக்கிறதுக்கும் எத்தனை பேர் வழி சொல்றாங்க சொல்லுங்க. சோ லெட்ஸ் பி த கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஹூ ஸ்ப்ரெட்ஸ் மோர் பாசிட்டிவிட்டி, லெட்ஸ் டாக் மோர் பாசிபிலிட்டிஸ் அதான் வந்து நான் சொல்லுவேங்க. ஓகே மேம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தங்களுடைய மனநிலை வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா, அவங்க இந்த மாதிரி முடிக்கு போறாங்க அப்படின்ட்டு, ஏதாவது சிம்டம்ஸ், அதாவது வந்து சூசைட் ப்ரிவென்ஷன் பண்றதுக்காக நம்மளுக்கெல்லாம் தெரியாது, நீங்க வந்து அதுல நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ உங்க சைட்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க மனோஜ், என்ன அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப க்ளோஸா பீப்புள் கூட இருக்கிறவங்க மாட்டா தான் அவங்க திடீர்னு தனிமை விரும்புறவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா டக்குனு ஃபிராஷ் ஆஃப் மினிட் டெசிஷன்ல எடுக்கிற ஒரு ரீசனாவும் இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆர்கானிக் மென்டல் டிசார்டர்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப நாளா அவங்க பிரெயின்ல அவங்க பயோகெமிக்கல் பேலன்ஸ் சேஞ்சஸ் வந்து அவங்க அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து வைக்கும். இன்னொன்னு அவங்களுக்கு இதுதான் ஒரே சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. சம் பீப்புள் அட்டென்ஷன் சீக்கிங்காக, இந்த பொண்ணு கேஸ்க்காக நான் சொல்ல கிடையாது, பொதுவாகவே ஒரு சிலருக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிறது வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக, இதுதான் வந்து நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன், அந்த மாதிரி கையை கிழிச்சுக்கிட்டு வந்து போட்டோ அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க போறாங்க, அந்த மாதிரி வந்து அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுவாங்க, ஏன்னா அதுக்கும் இதுக்கும் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, சாதாரணமா விட்டுருவாங்க, சில பேர் வந்து சாதாரணமா விட்டு சில பேர் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுவாங்க, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்குது அந்த மாதிரி தான் உங்கள்ட்ட கேட்கலாம். அது உண்மைதான், நிஜமாலுமே சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கவங்க வந்து ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க சொல்லாம பண்றவங்களும் இருப்பாங்க. அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்றவங்க எல்லாம் இருந்துட்டு கண்டிப்பா சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல அந்த மாதிரிதான் விடணும். ரீசன் என்ன, அவங்களோட தாட்டே வந்துட்டு சும்மா அபியூசிவாவே பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 தடவை சூசைட் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்திருக்காங்க கவுன்சிலிங்காக. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தா அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற, மத்தவங்க அட்டென்ஷன் எல்லாம் செகண்டரிங்க, நான் அவங்ககிட்ட சொல்ற எல்லா எப்பவுமே சொல்ற விஷயம் ஒண்ணுதான், மத்தவங்க உங்களை கவனிச்சுக்கிறது எல்லாமே செகண்டரி, நீங்க அவங்கள வந்து எப்படி கவனிச்சுக்கிறீங்க. இப்போ நம்ம காலையில 4 மணிக்கு எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு அலாம் வைப்போம், ஆனா கரெக்டா 4 மணிக்கு நம்ம எந்திரிக்கிறோமா, திடீர்னு 10 மணிக்கு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணணும்னு நினைக்கிறோம், மீட் பண்ண முடியுதா, இல்லாட்டி நமக்கே நம்மளோட ரூம் வார்ட்ரோப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், முடியுதா, நம்ம மனசுலயே நம்ம சொல் பேச்சு கேட்கல அப்படிங்கும் போது இன்னொரு ஹியூமன் பீயிங் அவங்க என்ன ப்ரோக்ராம் டிவைஸ் நம்ம பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது, எல்லாத்தையும் தாண்டி அக்செப்டன்ஸ் இல்ல, இந்த பொண்ணுன்றதையும் தாண்டி ஜென்ரலாவே இந்த சூசைட் ட்ரை பண்றவங்க மத்தவங்க அட்டென்ஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அக்செப்டன்ஸ் ஒத்துக்கிற மனப்பான்மை வந்து ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு. எல்லாரும் எனக்கு எதிர்பார்த்த மாதிரிலாம் நடக்கணும், எல்லா விஷயமும் எனக்கு எதிர்பார்த்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் நாட் குட். சின்ன வயசுல இருந்து நோம் சொல்லி பழகணும் நம்ம குழந்தைங்களுக்கு,
நோன் சொன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதால நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இன்னொன்னு காரணத்தை சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நோ சொல்லணும். பேஷன்ஸ் பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. சோ இது எல்லாமே தான் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அக்செப்டன்ஸ் தான் இப்ப என்னோட ரிசர்ச் கூட அதுதான். அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை இருக்கிறவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்களா எந்த ஒரு விஷயத்துக்குமே அப்படின்றது தான். எல்லாருக்குமே இப்போ ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. வளர்ப்பு ரொம்ப முக்கியம். பேரண்டல் பிராட் அப் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னா எனக்கு இந்த கலர் பிடிக்கலப்பான்னு சொன்னா உடனே இந்த பொம்மையை தூக்கி போடுது. வேலையை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஸ்கூல்ல வந்து டீச்சர் வந்து மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் டீச்சர்ஸ்ட வந்து மேனேஜ்மெண்ட் கிட்டயும் சண்டைக்கு போறது. ஆனா அவ்வளவு பெரிய விஷயத்துக்கு எல்லாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பாக்குறாங்களே தவிர, ஆனா இதெல்லாம் சென்சிட்டிவான விஷயத்துக்கு ரொம்ப கம்மி பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதுல இதுக்குண்டான தீர்வு வந்து காண்றாங்க. ரொம்ப கம்மி பேர் தான். மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் பேசுற டாபிக்கா அதெல்லாம் ஸ்டாஃப் இப்படி பண்ணுவாங்களா, அந்த குழந்தை ஸ்டாஃப் பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணுவாங்க. நீ கம்மியான மார்க் வாங்குற, நீ வந்து படிக்காம ஏமாத்தணும்னு நினைக்கிற, அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்கு மனோஷ். இப்ப அதே மாதிரியே வந்து ஃபேமிலிலயும் வந்து நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வருது. அதையும் வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்காம விட்டுறாங்க. இதை வந்து நீங்க எப்படி பாருங்க, ஃபேமிலிக்குள்ளார வந்து எந்த அளவுக்கு லிமிட் வச்சுக்கணும்? அது என்ன அப்படின்னா, ஜெனரலாவே வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் ஓரடி ஒரு ஃப்ரெண்ட்ஸோ வந்துட்டு போனாங்க அப்படின்னா நம்ம குழந்தைய வந்து கேட்கலாம், கண்ணா அவங்க வந்துட்டு போனாங்கல்ல அவங்கள பத்தி நீ என்ன நினைக்கிற. ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட அபிப்பிராயத்தை எல்லாம் புகழ்ந்து தள்ளுறது ஓரமா ஒரு பக்கம் நீ எடுத்து வச்சுட்டு அந்த குழந்தை தன்னோட ஏன் அவங்களை பிடிச்சிருக்கு, உன்னை அப்ரிசியேட் பண்ணாங்களா, இல்லாட்டி உனக்கு ஏன் அவங்கள பிடிக்கல, உன்னை தப்பா பார்த்தாங்களா அப்படின்ற விஷயம் எல்லாமே இருந்துட்டு உன்னை அன்கம்ஃபர்டபிளா இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாம் நம்மளதான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கேட்கணும். அப்புறமா தான் இருந்துட்டு அந்த பர்சன் கிட்ட எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசணும். ஒரு சிலர்லாம் வந்துட்டு அந்த குழந்தை லோவா மார்க் வாங்கினா அதை வச்சு கார்னர் பண்ணி பேசுறவங்களும் இருப்பாங்க. இன்ஸ்டில் இட் இஸ் தேர். ஒரு குழந்தை வந்து கலர் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, உயரம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, இல்லாட்டி ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் இல்லாட்டி அந்த மாதிரி வச்செல்லாம் அபியூஸா பேசுறவங்களும் இருக்காங்க. மீறி கேட்டா விளையாட்டுக்குன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி விஷயம் கூட பேசுறதுக்கு ஒரு பெற்றோர்கள் வந்து அவங்க குழந்தைக்கு வந்து அனுமதிக்க கூடாது. குழந்தைங்களை பத்தி இன்னொருத்தவங்க பேசுறதுக்கு வந்து அனுமதிக்கவே கூடாது. என்னோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸ், ஒரு பொண்ணு, நான் இன்டர்ன்ஷிப் போன பீரியட்ல ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கும். She cut trying attempt suicide. Why? Because she was trying to kill herself. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill yourself? She said, I didn't know. I asked her, why did you kill your
என் பிரதர் சிஸ்டர்ஸ் பிடிக்கும், புக்ஸ் பிடிக்கும், டீச்சர்ஸ் பிடிக்கும், அதையும் தாண்டி ஈட்டபிள்ஸ் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. சோ நான் கேட்டேன், சாக்லேட் கூடதான் டார்க்கா இருக்கு, அதை எல்லாத்துக்கும் பிடிக்கிறது இல்லையா அப்படின்னு. சோ அழுக வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ இந்த டைம்ல போயிட்டு நான் ரஜினிகாந்த் சார் டைலாக் எல்லாம் சொன்னா ஒர்க் ஆகாது, இல்லாட்டி அந்த அப்ரஹாம் லிங்கனோட அந்த பலூன் ஸ்டோரி எல்லாம் சொன்னா ஒர்க் ஆகாது. யாருக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்குமோ அது ரிலேட் பண்ணிதான் வந்து நம்ம சொல்லணும். சோ அவங்க நினைச்சிருப்பாங்க, அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனா எல்லா குழந்தைங்களும் ஸ்வீட்ஸ் சாக்லேட் டாய்ஸ் ஓடுவாங்க, ஏன் பொண்ணு மட்டும் 10 வயசு பொண்ணு போயிட்டு மேக்கப் ஐட்டம் செக்ஷன்ல நிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சோ ஒருத்தருக்கு உண்டாகிற விஷயம் மத்தவங்களுக்கு வந்து லைட்டா இருக்கலாம். சோ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன விஷயத்துல வந்து மனசு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் மனோஜ், இப்போ அந்த குழந்தை தன்னைத்தானா நன்றி பண்றது அது எல்லாமே ஃபைன், எந்த குழந்தைங்களா இருந்தாலும் தான் கூட இருக்கவங்களுக்கு ஒரு அபியூஸ் நடக்குது அப்படிங்கும் போது தட்டி கேட்கிற மனப்பான்மை வந்து நம்ம பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமா தானங்க, இப்ப அந்த பர்சனுக்கு முடியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா யூ நீட் டு ரைஸ் யுவர் வாய்ஸ். இல்ல நாளைக்கு இந்த பார்த்து இந்த கத்துக்கிட்டவங்க இது அப்படியே ஸ்ப்ரெட்ஸ் லைக் ரிப்பிள் இல்லங்களா? அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்து இறந்ததுக்கு பின்னாடி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் பாத்தீங்களா, இன்னொன்னு 17 வயசு பொண்ணுக்கு இத்தனை வருஷமா ஒரு ஃப்ரெண்டு கூட நல்ல ட்ரஸ்ட் பாத்தியான ஒரு ஃப்ரெண்டு கிடையாது சொல்லுங்க. இது எல்லாமே டாபு ப்ராஹிபிட்டட் டாக் நம்ம நினைக்கிறோம். ஆமா எனக்கு இது நடந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் இப்ப என்ன பண்ணணும், சொல்யூஷன் போகஸ்டா நான் டீச்சரை கம்ப்ளைண்ட் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஸ்கூல் மாத்துறது மட்டுமே இதுக்கு சொல்யூஷன் ஆகாது.
எல்லாரும் ஒரு சிலர் எல்லாம் சொல்றாங்க ஸ்கூல் வந்து உள்ளுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஸ்கூல்லயே நம்ம குழந்தைங்களை சேர்த்தணும். சில்ட்ரன் நம்பி ஸ்கூல்ல இல்ல ஸ்கூல் எல்லாமே மியூச்சுவலா இன்டர் கனெக்டட் தான் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு குழந்தைக்கு ஒரு அபியூஸ் நடக்கிறதையும் தாண்டி இருந்துட்டு நீங்க உள்ள விட மாட்டோம் நல்ல கிட்டத்தட்ட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான். இது என்னங்க சுத்த அபத்தம். அப்படிப்பட்ட ஸ்கூல்லயே நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம சேர்த்தணும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நீ இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்களா தனியாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது எந்த ஒரு விஷயமுமே யாரா இருக்கிறதுனாலும் சரிங்க, இந்த ஒரு விஷயத்த உங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து மறைச்சு பை இல்லாட்டி உங்க டீச்சர்ஸ் இருந்து மறைச்சு பை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை விட ஒரு அபத்தமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், நீ என்ன ஒரு தப்பே பண்ணி இருந்தாலும் தப்பு ஓ மேலேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸ் சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும். இல்லாட்டி பேரண்ட்ஸ் தான் மிஸ் பண்றாங்க, பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்களை விடுறாங்க. இன்னொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரும் ஒரு விஷயத்த மறைச்சுமே வெளில சொல்லப்படாது அப்படிங்கிறாங்களோ அவங்க நல்ல பர்சன் கிடையவே கிடையாது. தட் மேபி எனி ஒன் இன் தட் மேட்டர் ஸ்கூல் ஆகட்டும். இதே மாதிரி ஃபேமிலியில எல்லாம் ஒரு சில அபியூசஸ் எல்லாம் நடக்குது பாத்தீங்களா, அவங்களுமே வெளில சொல்லப்படாது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சா அது இன்னொன்னு என்ன அப்படின்னாங்க, இந்த அபியூஸ் பண்றவங்க அந்த விக்டிம உண்மையிலதான் தப்புன்னு நான் காமிச்சு கொடுத்துருவேன், நீ தான் என்ன ட்ரிகர் பண்ணுன்னு நான் சொல்லி கொடுத்துருவேன், இல்லாட்டி நீ பண்ண தப்பு அது 5 காசுக்கு ஆகாத விஷயமா இருக்கும், அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும் போது கீழே விழுந்ததாகட்டும், எக்ஸாம்ல காப்பி பண்ணதாகட்டும், இல்லாட்டி அஸ் டைம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணதாகட்டும், கிளாஸ்ல நீ கது தூங்கின விஷயமாகட்டும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கம்பேர் பண்ணி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவேன். அப்போதைக்கு அந்த குழந்தையோட உலகத்துல இதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சோ இதுக்காக பயந்துட்டே இன்னும் அந்த அபியூஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓகே ஓகே. இன்னொன்னு கேட்க நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி அபியூஸ் பண்றவங்களாம் எல்லாமே சாதாரணமான ஆட்களா தான் இருக்காங்க, திடீர்னு ஒரு கட்டத்துல வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் பண்றாங்க, இதோ இந்த மனநிலை வந்து எப்படி வருது, என்ன காரணமா? இது என்ன அப்படின்னா பீப்புள் எவ்ரிபடி நம்ம எல்லாருமே ஒரு மாஸ்க் போட்டு தான் வெளியில சுத்திட்டு இருக்கோம். ஆமா தானங்க, பர்சன் அவங்க அம்மா அப்பாட்ட வேற மாதிரி இருப்பாங்க, அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் வேற மாதிரி இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற மாதிரி இருப்பாங்க, அவங்க யாரு அப்படின்றது அந்த பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொன்னு சுத்தி இருக்கிற பர்சன் அவங்க கொடுக்குற ஒரு ஆட்டிடியூட் பத்தி தான் தெரியும். நம்ம யாருமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது இந்த மனுஷ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே மேம். இந்த மாதிரி அதான் அந்த மாதிரி வந்து ப்ரெடிக்ட் பண்ணாத அது எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது? பண்ண முடியாது நான் சொல்ல கிடையாது, இப்படி பண்ண வரவங்கள வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம சொல்லத் தெரிஞ்சிருக்கணும். ஆப்போசிட் சைடுல இருந்து மட்டும் ஷவுட் பண்ணணும், ஈக்குவலா ஷவுட் பண்ணணும், என்ன நீங்க என்ன கூப்பிடுறீங்க, என்ன நீங்க அன்வான்டா டச் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த பர்சன் வந்து அதுக்கு ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சீக்ரெட்டுவா தான் இந்த விஷயம் வந்து பண்ணுவாங்க. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு சார் இருந்துட்டு அவங்க ஏதோ ஒரு பொண்ணு இருந்துட்டு போன்ல வந்து நான் ஓகேட்டது மட்டும்தான் பேசுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு என்ன நினைச்சேன்னா ஓகே நம்ம ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எடுத்ததையும் ரொம்ப அபியூசிவா எல்லாம் பேச மாட்டாங்க, ரொம்ப பாலிஷ்டா நல்ல வார்த்தை பேசி ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல இருந்துட்டு கொஞ்சம் வித்ட்ரா பண்ணுவாங்க, திருப்பியும் போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஓவரா அட்டாச்சா வந்து அந்த மாதிரி எல்லாம் பாப்பாங்க. சோ இதுக்காக தான் நான் சொன்னேன் அன்வான்ட் டச் அன்வான்ட் டாக்ஸ் இது எல்லாமே அபத்தம் தான் அப்படின்னு வந்து தப்பான விஷயம் நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். தப்பா பேசுற மாதிரி இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா கண்ணு நீ உடனே என்கிட்ட சொல்லு, நம்ம அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். இது பிரச்சனையை பெருசுப்படுத்தி எல்லாருமே அவங்க அந்த பிராண்டோட பாப்பாங்கன்றதையும் தாண்டி இன்னும் 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணு நிம்மதியா இருக்கலாம். ரைட், வெளில போனா ஆக்சிடென்ட் ஆகதான் செய்யும், ஆனா நம்ம பார்த்து ரோடு வராத வண்டி வராத போது கிராஸ் பண்றது இல்லையா சொல்லுங்க. சோ இந்த மாதிரி பயந்துகிட்டே இருந்தா எப்படி வந்து இந்த சொசைட்டிக்கு நல்ல ஒரு குழந்தைங்களை நல்ல ஒரு ஜெனரேஷனை நம்ம ரெடி பண்ண முடியும்? அட் எண்ட் ஆஃப் த டே நான் அன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அவங்களோட ஒரு இன்டர்வியூ பாத்துருந்தேன் மனோஜ், அதுல சொல்லியிருந்தாரு இந்த லாக்டவுன்ல குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறது இல்லாட்டி நிறைய அந்த அபியூசஸ் எல்லாம் நடக்குது இது எல்லாமே பார்க்கும்போது தே ஆர் த இக்கோனமி ஆஃப் த நேஷன் ரைட். சோ நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு சொசைட்டி வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம், இந்த மாதிரி அவங்க பயந்து பயந்து முடங்கி வீட்லயே இருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி விஷயத்துல அவங்க எக்ஸ்ப்ளோர் ஆவாங்க? இது வந்து ஒருத்தரோட அந்த ஃபேமிலியோட லாஸ் மட்டுமே கிடையாது, இட் இஸ் த லாஸ் ஃபார் த நேஷன் ரைட். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் அப்படியே இருந்து அதுலயே நினைச்சு நினைச்சு சூசைட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அதுல இருந்து வெளியே வர தெரியாம எப்படி வரதுன்னு தெரியாம அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரும்?
நீங்க ரொம்ப தைரியமா இருந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓபன் அப் பண்ணுங்க. வீட்டுல சொல்லி கேட்கலையா, அட்லீஸ்ட் உங்க நியர்பை சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்து சொல்லுங்க. அவங்க வந்து தே டேக் தி நெசசரி ஆக்ஷன். போக்சோ எல்லாமே இருக்கு. முக்கியமா உங்க பேரண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருங்க. பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா உங்க குழந்தைங்க என்ன சொன்னாலும் நீங்க காது கொடுத்து கேட்க ஆரம்பிங்க எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லாஸ்ட் டைம் இந்த சிவசங்கர் பாபா இஷ்யூ வந்தபோது அந்த டைம்லதான் நம்ம ரொம்ப அவசர அவசரமா அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே பேசணும். அது முடிச்சு இப்படிங்கிறதுக்குள்ள திருப்பி அதுக்கிட்ட வேற பேசவே விட்டுட்டோம். அடுத்த ஒரு கேஸ், அடுத்த ஒரு இஷ்யூன்னு வரும்போதுதான் வந்துட்டு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இது வந்து லைஃப் லாங்கான ஒரு விஷயம். படிப்புங்கிறது மார்க்கையும் தாண்டி நம்மள நம்மளை பாத்துக்கிறதுக்கு தான் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. தெர் இஸ் நோ கம்பாரிசன். அப்படியே உங்க பேரண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்றாங்க அப்படின்னா கம்பேர் தம் வித் தி லெஜெண்ட்ஸ். எந்த ஒரு விஷயத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க பீப்புளா இருப்பாங்களோ அந்த விஷயத்துல ஃபுட்பால்னா மெஸ்ஸியா ஃபுட்பால் ஃபுட்பாலுக்கு மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். அவங்க லைஃப் எப்படி லீட் பண்றாங்கன்றதோட எல்லாம் கம்பேர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. எவ்ரி கலர்ஸ் ஹாஸ் இட்ஸ் ஓன் பியூட்டிங்க. அதே மாதிரி ஒரு ஒரு பர்சனும் ஒரு ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப அழகானவங்க தான். அதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். கடவுள் எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கலாமே, ஏன் வந்து உருவத்துல இருந்து மூளை சிந்திக்கிற விஷயத்துல இருந்து ஏன் ஒரு ஒருத்தவங்களும் தனித்துவமா இருக்கும்? நம்ம யாரும் யாருக்கும் போட்டி கிடையாது. அவங்கவங்க வாழ்க்கையா அவங்கவங்க வேலையில அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த அபியூஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி தான் தயவு செய்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. கூகுள் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற சைக்காலஜிஸ்ட் யாராவது மாதிரி இந்த விஷயத்த அவங்க காலு கொடுத்து கேட்பாங்க. இன்னொன்னு, நிறைய போலீஸ் ஹெல்ப்லைன் எல்லாம் இருக்கு, அவங்க கிட்ட கூட ஒரு அனானிமஸா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்க போன் பண்ணி சொல்லுங்க, எவ்ரிதிங் வில் பி ரெக்கார்டட். மேம், நீங்க வந்து உங்க ஒரு சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க, உங்க சைட்ல இருந்து நீங்க வந்து கதைகள் சொல்லி வந்து உங்ககிட்ட வரவங்களை வந்து கியூர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், அதை பத்தி சொல்லுங்க. சோ என்ன அப்படின்னா, என் கேபின்ல ஏதோ மேஜிக் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஹானஸ்ட்லி, என் கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகுகிட்டதான் வருவாங்க. சோ அந்த விஷயத்த வந்து சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நான் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் கேஸ் அப்படின்னா, நான் அவங்க கிட்ட சொன்ன மாதிரி அது ஒண்ணு, ஐ மீன் அந்த குழந்தை ட்ரை பண்ணது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னா, இவரு வந்து லைட்டா ரேப் பண்ணிட்டு ஐயோ பேர் கேட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஏதோ மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு சூசைட் ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. அப்படியாப்பா அப்படின்னா, மேம் ஏன் மேம் கேக்குறீங்க, எனக்கு வந்து என்னைய நினைச்சா ரொம்ப சில்லியா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னவங்க இருக்காங்க. இன்னொரு சிலர் எல்லாம் வந்து ஆர்கானிக் மென்டல் டிசார்டர், ஏதாவது பிரெயின்ல இருக்க பயோகெமிக்கல் சேஞ்சஸ், அதனால அவங்க எல்லாம் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரோ இல்ல சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கோ அந்த மாதிரி நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இன்னொரு சிலர் எல்லாம் வந்துருந்துட்டு அந்த அபியூஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருக்காங்க. நான் சொல்றது வந்து அதிகமா நான் பாசிபிலிட்டிஸ் பத்தி மட்டும்தான் பேசுவேன், தைரியத்தை பத்தி மட்டும்தான் நான் பேசுவேன். சோ அந்த பர்சன் அவங்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு ஒருத்தவங்களுக்கும் இந்த சொல்யூஷன் தான் கொடுப்பேன்றது கிடையவே கிடையாது. தட் டிஃபர்ஸ்ங்க. ஆனா என் கிளைண்ட்ஸ் வந்து என் கேபின் விட்டு போகும்போது ஜெனுவனா அவங்க கண்ணும் சேர்ந்து ஸ்மைல் ஆகும், எனக்கு அதுதான் மிகப்பெரிய கிரெடிட். சோ தட்ஸ் இட் மேம். ரொம்ப ஹாப்பி மேம். மேம், இப்போ லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மேம், கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த இஷ்யூக்கு என்னென்ன ப்ரிவென்ஷன், அதாவது ஸ்கூல்ஸில் மற்ற இடங்களில் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்னென்னலாம் அதுக்கு சாத்தியம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆல் ரைட். ஸோ ரொம்ப நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க. எப்படி ஒரு ஒரு ஸ்கூல்லையும் இந்த பிடி டீச்சர்ஸ் ரொம்ப கம்பல்சரியோ அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்கூல்லையும் சைக்காலஜிஸ்ட் வந்து கம்பல்சரி. இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட்னு அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டு வச்சு இங்கிலீஷ், ஹிஸ்டரி, ஜியாகிரபின்னு எடுக்க விட்டுறாங்க. அதெல்லாம் கூடவே கூடாது. சைக்காலஜிஸ்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்லி டு கவுன்சில் த ஸ்டூடெண்டா மட்டும்தான் இருக்கணும். அவங்க வந்து இருந்துட்டு டிஓக்கும் அப்புறமா போக்சோ கலெக்டர்ஸ் அவங்க கூட ஹையர் அபிஷியல்ஸ் கூட மட்டும்தான் பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம எதிர்பார்க்கவே முடிய மாட்டேங்குது இப்ப பிரின்சிபலே அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு. சோ இதுல வந்து டிரான்ஸ்பரன்சி, அவங்க என்ன சொன்னாலும் விஷயம் எல்லாமே கான்பிடென்சியலா தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. கண்டிப்பா. வேற வெளியில இருந்து என்ன மாதிரியான இப்போ என்ன அப்படின்னா, யாருமே சொல்யூஷன் பேசுறது இல்ல. இந்த மாதிரி தப்பாயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா பிள்ளைங்கள படிக்க அனுப்ப கூடாது, பெரிய ஸ்கூல்ல சேர்க்க கூடாது, ஒன்லி கேர்ள்ஸ் கான்வென்ட் சேர்த்தணும். அப்படின்னா இப்ப பசங்களுக்கும் இதே மாதிரி அபியூஸ் நடக்குது, யாருமே சொல்ல மாட்டேன். மீன் சொல்ற ரேஷியோ வந்து வெளில வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சோ நிறைய
கவர்மெண்ட் டிவி சேனல்ஸ்லயுமே இருந்துட்டு இப்ப எப்படி இந்த வேக்சினுக்கு ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு அவேர்னஸ் கொடுக்கறோமோ அதே மாதிரி கவர்மெண்ட் டிவி சேனல்ஸ்லயுமே இதை பத்தி வந்து நம்ம அதிகமா பேசணும், அப்பதான் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு விழிப்புணர்வு வந்து வரும் அப்படின்றத நான் சொல்லிக்க விருப்பப்படுறேங்க. ஓகே மேம், இவ்வளவு நேரம் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப 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 நன்றி மேம். மிக்க நன்றி. தேங்க்யூ மனோஜ், ரொம்ப நல்ல க்வெஸ்சன் எல்லாம் கேட்டீங்க. சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது முக்கியமான டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிக்கலாம். ஜெயா டிஜிட்டல் சேனலுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மனோஜ். Thank you.